அந்தாலோட பெர்ஃபார்மன்ஸ்ல டாக்டர் விழுந்துட்டீங்களா? நித்யாவை பத்தி அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அவன் எப்படியாவது அதை வெளியே கொண்டு வருவான். 5 years. It took me 5 years. 5 வருஷமா வராத நித்யாவோட வருமக்களை இனி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி யார் ட்ரை பண்ணாலும் திரும்பி வராத. இந்த கான்ஃபிடன்ஸ் நல்லதுக்கு தான். பட் ஹீ இஸ் ஸ்மார்ட். இங்க முன்னாடி வந்த டாக்டர்ஸ் மாதிரிலாம் இல்ல. அந்த ஆளோட கண்ணுல ஏதோ ஒரு தெளிவு இருக்கு. அந்த ஆளோட ரிப்போர்ட் நெகட்டிவ் வந்தா நித்யா மட்டும் இல்ல, எல்லாம் கைவிட்டு போயிடும். எங்க இருந்த வந்தவன், அவனால என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் ஈஸியா நினைக்காதீங்க. அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துருங்க. நில்லுமா, தங்கல போ. ஹலோ. கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஜெயநாராயணன் ஞாபகம் இருக்குங்களா? அவர் என்னோட அண்ணா. இவன் நித்யா, அண்ணனோட ஒரே பொண்ணு. ஓ, தம்புரான். எஸ், வி ஹேட் மெட் ஒன்ஸ். அவர் பொண்ணோட கண்டிஷனை டெஸ்ட் பண்ண தான் வந்தாரு. ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. கலரி மாதிரியான மார்ஷல் ஆர்ட்ஸ் இவங்களை சீக்கிரம் குணப்படுத்தும்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேனே. ஆர்டிசம் இஸ் நாட் எ டிசபிலிட்டி, இட்ஸ் எ டிஃபரெண்ட் எபிலிட்டி. அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அண்ணன் எங்களை விட்டு போயிட்டாரு. வீட்டில் இப்போ யாருமே இல்லை. ஏதாவது பிரச்சனையானா நித்யாவை இங்க சேர்க்கணும்னு கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணன் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நித்யாவை பத்தி எல்லாமே இதுல இருக்கு. அண்ணன் எழுதி வச்சது. இது நித்யாவோட பேர்ல அண்ணன் எழுதி வச்சிருக்கிற சொத்து பத்திரம். எல்லா சொத்தும் அவ பேர்ல தான் இருக்கு. இதை நீங்க இவளோட சிகிச்சைக்காக வச்சுக்கோங்க. இவளை பார்த்துக்கோங்க. எப்படியாவது இவளை நல்லபடியா ஆக்கிடுங்க டாக்டர். டாக்டரை தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது. நீங்க தான் டாக்டர் இவளை சொந்த மகன் மாதிரி நினைச்சு வளர்க்கணும்.